Hi friends. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டியோலா. நான் உங்கரியா. இன்னைக்கு ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு தான் போறோம். அதுதான் வந்து குற்றாலம் பக்கத்துல இருக்கிற ஐந்தருவி போற வழியில ஜேவி ஃபார்ம் ஹவுஸ். அங்க தான் நம்ம இன்னைக்கு போய் என்ஜாய் பண்ண போறோம். வாங்க போலாம். ஃபன் பண்றோம். இப்போ நாங்க கரெக்ட்டா குற்றாலம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தா 5 ஃபால்ஸ் ரோட்ல மேங்கோ ரெசார்ட்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்னு போர்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு குட்டி பாதை மாதிரி தான் போவும். இதுல வந்து கார்லாம் போவும். இதுதான் நம்ம போகக்கூடிய வழி. இப்போ நம்ம ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போற அந்த குட்டி பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஜேவி ஃபார்ம் ஹவுஸ் வந்து மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா கிரீனிஷா சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு பெரிய பில்டிங் தான் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க. அது வந்து லாஃபிங் காட் ஸ்டாச்சூ. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து புத்தர் சிலை வச்சுருக்காங்க. இந்த புத்தர் சிலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. வந்து பார்க்கும்போதே நல்லா பீஸ்ஃபுல்லாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு புது பில்டிங் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் இங்கே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதை வந்து ஒரு டைனிங் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. இங்கே சுற்றி வந்து ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த இடத்துல வந்து நல்லாவே சில் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கார்டன்லேயே பார்க் ஒன்று இருக்குது. இங்கே வந்து சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு இந்த பார்க் வச்சுருக்காங்க. ரித்து வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா. இங்கே விளையாடுறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸும் இருக்குது. ரித்து நல்லா விளையாண்டுட்டுருக்கான். ஜேவி ஃபார்ம் ஹவுஸில் குரூப்பாக வந்து தங்குறவங்களுக்காக இந்த இடத்துல பார்க்கில் வெளியே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பஃபே கவுண்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க வெளியே உட்காந்து பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஒரு பஃபே செட்டப்பில் அவங்க சாப்பிட்லாம். அப்புறம் ப்ளஸ் வந்து இங்கே அவங்க மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இடம் செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஜேவி ஃபார்ம் ஹவுஸ் பில்டிங்குள்ளே நாங்கள் இப்போ வந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் இந்த ரூமில் தான் தங்க போகிறோம். ரித்துக்காகவே அங்கே ஒரு காட் இருக்குது. அதை அங்கே படுத்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மிரர் இருக்குது படுத்துகிட்டே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு பால்கனி இருக்குது. அது வந்து பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க ரூம் பேர் மெயின் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரூமுக்கு பேர் 5 ஃபால்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு பேர் வந்து டைகர் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரூம் பேர் வந்து பாண்டா ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இங்கே உள்ள லாஸ்ட் ரூம் பேர் வந்து ஓல்ட் ஃபால்ஸ். அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு டைனிங் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மீட்டிங்லாம் வச்சுக்கலாம். ரியா, இந்த ரூம் பாரு, சூப்பராக இருக்குது. இந்த ரூம் பால்கனிலேருந்து பார்த்தா ஹில்ஸ் வியூ ரொம்ப நல்லா தெரியுது. பெரிய மவுண்டன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சீசன் டைமில் இங்கே வந்து தங்கி எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த இடத்த பாருங்க, ஒரு ஓடை மாதிரி ஓடிட்டு இருக்கு. ரொம்பவே கூலா இருக்கு தண்ணி. நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். இது வந்து ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்க்கு பேக் சைட்ல இருக்குது. இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது சீசன் டைம்னால தண்ணி சீசன் டைம்ல நல்லா தண்ணி விழும். ஆனால் இது சீசன் டைம் இல்லாததுனால தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கு. சீசன் டைமில் ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து தங்குனீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
குற்றாலத்தில் உள்ள இந்த ஜேவி ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸ் அப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இங்கே ரீச் ஆகிட்டீங்கன்னா இங்கே உள்ளவங்க வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லிட்டில் ரியா வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். பாய் சொல்லு.